ஹாய் வணக்கம் நண்பா நன்றி. இது உங்கள் G4E மீடியா என்டர்டெயின் மீடியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு வீடியோ வ்ளாக். வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன வீடியோ வ்ளாக் பார்த்தீங்கன்னா வந்து ஊட்டில இருந்து 180 கிலோமீட்டர் தள்ளி குற்றாலம், தென்காசி, செங்கோட்டை, பாபநாசம், அப்புறம் வந்து பாலாறு, மணலாறு, குமரட்டி பழசத்தெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து எருமை சாவடி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இங்க வந்து நிறைய பிரைவேட் பார்க்ஸ் இருக்கு. அதுல என்னென்ன பார்க்ஸ் எல்லாம் இருக்குன்னா நீங்க வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோ கம்மி. சிவம் ஃபால்ஸ் அவர் குட்டியப்பா அவருடைய வந்து தோட்டத்துல சிவம் ஃபால்ஸ் ஒன்னு ஆல்டரேஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி மூணு ஃபால்ஸ் இருக்கு சரிங்களா. இதை பத்தி தான் புல் வீடியோ நம்ம பார்க்க போறோம். இது கொரோனா காலத்துக்கு அப்புறம் வந்து குற்றாலம், தென்காசி, பாபநாசம், மணிமுத்தாறு, பாலாறு, மணலாறு இந்த மாதிரி எல்லா அருவிகளையும் குளிக்கிறதுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்காங்க. அதனாலதான் வந்து நம்ம பணம் கட்டி குளிக்கக்கூடிய இந்த மாதிரி பிரைவேட் ஃபால்ஸ்க்கு நம்ம வந்து வரோம் சரிங்களா. நீங்க வந்து ஃபேமிலியோட வரணும்னா பெர் ஹெட்டுக்கு வந்து 150 to 250 சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து நிலைமை. நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 3000-5000 செலவாகும். ஃபேமிலியோட வந்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பீஸ்ஃபுல்லாக குளிச்சு போகலாம். முக்கியமான விஷயம் உங்களை தவிர வேறு யாருமே இங்கே வந்து இருக்க மாட்டாங்க. நீங்கள் மட்டும் ஃபேமிலியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸாக வந்து குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகணும் சரியா. இன்னும் ஒவ்வொரு இடத்தையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி அதை பற்றி சொல்கிறேன். வாங்க போகலாம். மூணுகால் மணிக்கு நாங்கள் வந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கான 6:30 தான் இந்த இடத்துல வர வந்து சேர முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் மேக்கப் பார்த்து எங்கே போயிருக்கோம். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஹைப் பண்ணுங்க சரிங்களா. நாங்கள் பார்த்து ஃபால்ஸ் கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து பண்ண வந்திருக்கோம். ரெடி ஸ்டார்ட். அதாவது இதுதான் நம்ம பார்க்க போற இந்த ஃபால்ஸ், குட்டியப்பா ஃபால்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேனில் தான் நான் வந்து ட்ராவல் பண்ணி நாங்கள் வந்தோம். இதுதான் நம்ம நிற்கக்கூடிய ஃபால்ஸுடைய இன்னொரு பிளேஸு. நம்ம டீமோடு வந்திருக்கோம். ஹாய். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம செந்தில், இன்சமம், பீட்டர், ராஜா, லிங்கல் ப்ரோ எல்லாருமே சேர்ந்துருக்காங்க. இன்னொரு செட்டை குளிச்சுட்டு இருக்கு. இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மீ ஃபிஷ்லாம் வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அது அப்படியே சுட சுட அப்படியே சாப்பிட்டு ஒரு டீசெண்டான ஒரு என்ஜாய்மெண்ட். இந்த ஒரு கேப்டன் ஆனந்த் அவரை பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் வந்து லைவாக தொங்கிட்டு இருக்கு. லைவ் ஃப்ரூட்ஸு, மா, பழா எல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ் ஃபுல்லாக உள்ள இடம். அது ஒரு பெரிய ஒரு தோட்டம். இந்த தோட்டத்தை தான் வந்து நம்ம இந்த ஃபால்ஸை வந்து மாற்றி வச்சுருக்காங்க. கேங் என்ஜாய் பண்றதா பாக்குறீங்க. அப்புறம் நம்ம பார்க்க போறது வந்து முக்கியமான இடம், குக்கிங் பண்ற இடம். எங்களுக்கு வந்து குக்கிங் பண்றதுக்கு வந்து இங்க அலோவ் பண்ணாங்க. அந்த பிளேஸ் தான் நம்ம போக போறோம். நம்ம ஸ்டே பண்ணியிருந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துலையும் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து மிட் நைட்டில் வந்தனாலையும்
விடிய காலம் வந்தனால எங்களுக்கு வந்து சேவ் பண்றதுக்கு பெரிய ஒரு இடம் வந்து தேவைப்படலை. இந்த மாதிரி ஒரு சூப்பரான என்ஜாய்மெண்ட்டோட தான் இந்த டூர் வந்து போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ லாகில் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க சரியா. இன்னும் நெக்ஸ்ட் நிறைய பிளேஸ் இருக்கு, நானும் கொஞ்சம் குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் உங்களோட நான் வந்து மிங்கில் ஆகிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிறது வந்து நம்ம குட்டியப்பா ஃபால்ஸுடைய இன்னொரு ஒரு ஃபால்ஸு, ஆனந்தனும் இன்னும் சமம் பண்ணிக்காங்க. இதுதான் அந்த நடைபாதை சரியா, நடைபாதையில் வந்து குளிக்கிற ஒரு டைரக்ட் ஃபால்ஸு. இது வந்து நம்ம ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரைவேட்டான ஒரு ஃபால்ஸு, ப்ரைவேட்டான ஃபால்ஸு அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ப்ரைவசியான ஒரு இடமும் கூட. சின்ன பிள்ளைகள் லேடிஸ்லாம் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி இருக்கு. ஆனால் அந்த மண்ணு கலந்து வரனால அப்படி இருந்துச்சு, இது டைரெக்டாக வந்து பாறையிலே பட்டு வரனால தண்ணி வந்து ரொம்ப தெளிவாக நமக்கு இருக்கு. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதே தான், அதே ஃபால்ஸில் வந்து இப்போ ப்ரைவேட் ஃபால்ஸில் இருக்கும் சரிங்களா. இப்போ இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஆளெல்லாம் அவ்வளோ இல்லை, சாதாரண ஒரு சின்ன ஃபால்ஸ் தான். அழகாக அப்படியா உட்கார்ந்து அப்புறம் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா தோசை ஆப்பம் கடலைக்கறி அப்புறம் முட்டைக்கறி அப்புறம் வந்து அதே ஃபிஷ் ஃப்ரை சரிங்களா, எல்லாத்தோடையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு காலைல டிஃபன் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். டன் சாப்பிடுவோம். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து குட்டியப்பா ஃபால்ஸுடைய மேலே தான் இருக்கும். அந்த தூரமாக தெரியுது வந்து அப்பாச்சி ஆசிரமம் சரிங்களா. இந்த அப்பாச்சி ஆசிரமம் அப்படி நீங்கள் லாங்கில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு டேம் இருக்கும், அந்த டேம் தான் வந்து அடவி நயினாறு அணை சரியா. இப்போ வந்து இந்த கொரோனா டைம்ங்கிறதுனால லாக் பண்ணி வச்சுருக்கோங்கன்னு சார் சொல்கிறாங்க. அடவி நயினாறு அணை உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஜூம் பண்ணி காட்டுறோம். அடவி நயினாறு நீர்த்தேக்கம், அதுக்கப்புறம் தான் வந்து கீழே வந்து நம்ம சாருடைய தோட்டம் இருக்குது. இந்த குட்டியப்பா ஃபால்ஸுடைய ஃபுல் வியூவும் இதெல்லாம் நமக்கு தெரியுது. இங்கே வந்து லைவாகவே வந்து மாடுகள்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துல விடணும், அதை வந்து சாருடைய பெர்மிஷனோட இங்கே வந்து விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூட வந்து குட்டியப்பா ஃபால்ஸுடைய ப்ரொப்பரேட்டர் வந்து மாரியப்பன் சார் நம்ம கூட இருக்காங்க. சார் தான் நமக்கு வந்து ஃபுல் வியூ வந்து இங்கே வந்து எப்படி இருக்குது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அவங்களோட உதவியோடு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. கிட்டத்தட்ட வந்து 15 ஏக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க, 15 ஏக்கர் பரப்பளவு உள்ள இடத்துல தான் நம்ம வந்து இங்கே ரெண்டு ப்ரைவேட் ஃபால்ஸ் வந்து சார் வந்து பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து இயற்கையான ஃபால்ஸ் தான், அதை மக்கள் குளிக்கணுன்றக்காக கொஞ்சம் செயற்கையாகவும் ஒன்று மாற்றிருக்காங்க. அடுத்து இயற்கையாக வந்து ஒரு பிரம்மாண்டமான ஃபால்ஸ் ஒன்று சார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா. சீக்கிரத்திலே வந்து அதை நம்ம எல்லாருமே வந்து வந்து பார்க்குற மாதிரி நெக்ஸ்ட் ஒரு 3 மந்த்ஸில் நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து சாரோட வந்து நான் சுற்றி காட்டுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோடு போகுது பாருங்கள். இந்த ரோடு தான் வந்து அச்சங்கோயில் போகிற ரோடு சரிங்களா, செங்கோட்டை அச்சங்கோயில்னு சொல்லுவீங்களா, அது அப்படியே பஸ் போகிறதெல்லாம் தெரியும். அப்புறம் அந்த தூரமாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆரஞ்சு கலரில் ஒன்று இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். அதுதான் வந்து மோகன் ரிசார்ட்ஸ் தெரியுதா உங்களுக்கு, மோகன் ரிசார்ட்ஸ்னு சொல்லுவாங்க அந்த இடம். அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து திருமால் கோயில் இருக்குது பாருங்கள், ஒரு பீச் அவுட்டில் இருக்குது உங்களுக்கு, அது நீங்கள் வேறு பிளேஸ்லேருந்து காட்டுறேன். திருமால் கோயில் தெரியுதா உங்களுக்கு, ஃபுல் டாப்பில் உச்சில் இருக்குது திருமால் கோயில் இருக்குது. அதாவது சாருடைய இடத்துல வியூலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியுது. இப்போ சார் நிற்காங்கல்ல அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் சரிங்களா. கண்டிப்பாக வாங்க, குட்டியப்பா ஃபால்ஸ் வாங்க, இன்னொரு ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்குது சாருடைய இது அதையும் வாங்க. ஃபேமிலியோடு வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஆடுகள்லாம் பாருங்கள் லைவாக போயிட்டுருக்கு.
மேலே தான் நின்றுட்டு இருக்கோம். அதில் தெரியுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி லைன் தெரியும், அதுதான் வந்து அச்சங்கோயில் போகிற ரோடு. உங்களுக்கு இதுதான் நம்ம வந்து இவ்வளோ நேரம் பார்த்த ஃபால்ஸுடைய மேல் பகுதி. இது வந்து அச்சங்கோயிலிருந்து வரக்கூடிய நீரூற்றிலிருந்து வருதுன்னு சொல்லி சார் சொல்கிறாங்க. அந்த நீரூற்றிலிருந்து வந்து அந்த தண்ணியை தான் வந்து செயற்கையாக ரெடி பண்ணி பிரித்து மக்கள் குடிக்கிறதுக்காக வந்து நம்ம இந்த குட்டியப்பா ஃபால்ஸை வந்து நடந்தாங்க. இதுதான் வந்து குட்டியப்பா ஃபால்ஸுடைய மேலே உள்ள தோற்றம் சரிங்களா. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து தண்ணியானது நீரூற்றானது வந்து இந்த ஃபால்ஸில் சேர்த்து ரெடி பண்ண பார்த்ததுனால இங்கே இருந்தால் நமக்கு வந்து தண்ணியானது கீழே விடுது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து போகிறது பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் மேலே தான் போகிறேன் சரிங்களா. இந்த ஃபால்ஸ் மேலே தான் போகிறேன், அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. அதாவது எப்படினாலும் நம்ம வந்து ஏஜாக பண்ணலாம். சின்ன குழந்தைகள் குடும்பத்தோடு குடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரமாக பேசிக்கலாம். இன்னைக்கு இந்த வீலாக் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்த்த இடம் பாத்தீங்கன்னா குட்டியப்பா ஃபால்ஸ், அதாவது எருமச்சாடி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய குட்டியப்பா அண்ட் பிரைவேட் ஃபால்ஸ் தான் பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்ச ஃபால்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நீங்க போகக்கூடிய இடம் இருந்திருந்தாலும் சொல்லுங்க, அதையும் நம்ம பார்த்து வீடியோ எடுத்து உங்களுக்கு நம்ம சேர் பண்ணுவோம் ஓகேங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க. மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிறோம். அதுவரை சில்ட்ரன் பை ஃப்ரம் மணிஷ் விஜய் அண்ட் முத்துநகர் ஒளிக்கரங்கள் அண்ட் G4 ஸ்டுடியோஸ் டீம்.